வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். தடையை மீறி ரயில்களில் பட்டாசு கொண்டு சென்றால் சட்டப்படி கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று ரயில்வே எச்சரிக்கை விடுத்துள்ளது. புகாரின் அடிப்படையில் தான் சோதனை நடைபெறுகிறது என்று தமிழக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் தெரிவித்துள்ளார். இலங்கையின் யாழ்ப்பாணத்தில் உள்ள நல்லூர் கந்தசாமி சுவாமி கோவிலில் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் வழிபாடு மேற்கொண்டார். தமிழகத்தில் 3 நாட்களுக்கு மழை தொடரும் என்றும், மேலும் கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தென்காசி, தேனி, திண்டுக்கல் ஆகிய மாவட்டங்களில் கனம் முதல் மிக கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் வானிலை மையம் தெரிவித்துள்ளது. ராமேஸ்வரம் முதல் காசி வரை தமிழக அரசு இலவச ஆன்மீக பயணம் அழைத்து செல்ல ஏற்பாடு செய்து வருவதாகவும், மேலும் இதற்கு நவம்பர் 20ஆம் தேதிக்குள் விண்ணப்பிக்க வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சர்க்கரை ஆலைகளுக்கு 2022-23ஆம் ஆண்டு அறவை பருவத்திற்கு பதிவு செய்து கரும்பு வழங்கிய விவசாயிகளுக்கு சிறப்பு ஊக்கத்தொகையாக டன்னிற்கு 195 ரூபாய் கூடுதலாக வழங்குவதற்கு 253 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக அமைச்சர் MR K பன்னீர்செல்வம் அவர்கள் தெரிவித்துள்ளார். வயல்களில் நேரடி மின்வேலிகள் அமைப்பது அரசியலமைப்பு சட்டத்தின்படி தவறு என்றும், அவ்வாறு செய்பவர்கள் மீது கடுமையாக நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தமிழக மின்வாரியம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. புதுச்சேரியில் விடுதலை போராட்ட தியாகிகளின் மாதாந்திர உதவித்தொகையை 12,000 உயர்த்த ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. வாகன வரி உயர்வு வருகின்ற நவம்பர் 10ஆம் தேதிக்குள் அமல்படுத்தப்படும் என்று போக்குவரத்து துறை தகவல் தெரிவித்துள்ளது. திருப்பதியில் வருகின்ற 23ஆம் தேதி அதிகாலை சொர்க்கவாசல் திறக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. அமைச்சர் ஏவா வேலு அவர்களின் வீடு மற்றும் அவருக்கு சொந்தமான இடங்களில் வருமான வரித்துறை அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். திருக்கோவில் பணியாளர்களுக்கு அகவிலைப்படி 4% உயர்த்தப்படுவதாக தமிழக அரசு அறிவித்துள்ளது. 2024ஆம் ஆண்டிற்கான JEE முதன்மை தேர்விற்கு வருகின்ற நவம்பர் 30ஆம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேட்டூர் அணையின் நீர்மட்டம் 52 அடியாக உயர்ந்துள்ளது. கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் பயன்பெற மேலும் 11 லட்சம் பேர் மேல்முறையீடு செய்திருப்பதாகவும், தகுதியானவர்களுக்கு வருகின்ற 25ஆம் தேதி முதல் SMS அனுப்பப்படும் என்றும் தகவல் வெளியாகியுள்ளது. ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியின மாணவர்களுக்கு உணவு உதவித்தொகை அதிகரித்ததற்கான அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது. ராமநாதபுரம் மாவட்டத்தில் தொடக்க வேளாண் கூட்டுறவு சங்கத்தில் இன்று முதல் வருகின்ற 8ஆம் தேதி வரை பயிர்க்கடன் மேளா நடைபெற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் இன்று முதல் வருகின்ற 6ஆம் தேதி வரை கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. மேலும் தமிழகத்தில் இன்று கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தென்காசி, விருதுநகர், மதுரை, தேனி, திண்டுக்கல், கோவை, நீலகிரி, ஈரோடு, சேலம், தருமபுரி, திருப்பூர் ஆகிய 13 மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் வானிலை மையம் தெரிவித்துள்ளது. மாநகர போக்குவரத்துக் கழக பேருந்துகளில் பயணிகள் பேருந்தில் ஏறும்போதே பயண சீட்டு வாங்க சில்லறையாக கொடுக்க வேண்டுமென நிர்பந்தம் செய்யக்கூடாது என அனைத்து நடத்துனர்களுக்கும் போக்குவரத்துக் கழகம் அறிவுறுத்தியுள்ளது. உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரில் இந்தியா முதலணியாக அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. தமிழ்நாடு டிஜிட்டல் மயமாக்கல் வியூகம் ஆவணத்தை முதலமைச்சர் MK ஸ்டாலின் அவர்கள் வெளியிட்டுள்ளார். திண்டுக்கல் மாவட்டத்தில் சிறிய அளவிலான ஜவுளி பூங்கா அமைக்கும் திட்டத்தை செயல்படுத்த இன்று தொழில் முனைவோர்களுடன் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் நாளை முதல் வாகனங்களுக்கான வேக கட்டுப்பாடு அமலாகிறது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆன்லைன் பட்டாசு விற்பனைக்கு தடை விதிக்க கோரி முதலமைச்சர் MK ஸ்டாலின் அவர்களை நேரில் சந்தித்து விக்ரமராஜர் அவர்கள் வேண்டுகோள் விடுத்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. ஐப்பசி மாத கடைமுக தீர்த்த வாரியை முன்னிட்டு மயிலாடுதுறை மாவட்டத்தில் வருகின்ற 16ஆம் தேதி உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. காவிரி நீர் மேலாண்மை ஆணையத்தின் கூட்டம் இன்று டெல்லியில் கூடுகிறது. 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 40 ரூபாய் அதிகரித்து 1 சவரன் 45,600 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. அதேபோல் 1 கிராம் வெள்ளியின் விலை 77 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன. மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி. வணக்கம்.